வணக்கம் மக்களே, வெல்கம்ஸ் டு பாரதிஸ் ஆட்டோபயோகிராஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி நடந்த வேலைகள்லாம் தான் பார்க்க போகிறோம். வேலையை பார்க்குறதுக்கு என்னடா ராத்திரி வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வேலை வந்து காலையில் 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா நம்ம மாசி பச்சை வந்து சாயந்தரம் அருகில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதனால் காலையில் தான் நம்ம இருக்க போகிறோம். அதனால் காலையில் சீக்கிரமே ஒரு 3:30க்குலாம் எந்திரிச்சு நான் அம்மா ரெண்டு பேருமே தோட்டத்துக்கு போயிட்டோம். ஸோ இங்கே தான் அருவா வச்சுருந்தேன். சாயந்தரம் பில்லு எடுத்துருக்க பரவாயில்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கொலை இருக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ பனி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் அவ்வளோவா தண்ணி இல்லை, அவ்வளோவா குளிரும் இல்லை, அதனால் கொஞ்சம் சீக்கிரமே அறுத்தலாம் அப்படின்ட்டு மட்டெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அறுக்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து நம்ம 56 மடி அறுக்க போகிறோம். ஸோ ஒரு 500 ரூபா நம்மளுக்கு கைக்கு வர மாதிரி கணக்கு பண்ணி அறுக்க போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக அறுத்து முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டாக 4:50 அந்த டைம் தான் அறுத்தேன். ஸோ இதெல்லாம் வெட்டி இந்த தூர்லாம் நம்மளுக்கு சரியில்லாமல் இருக்குது பார்த்திங்களா. இதை நம்ம வெட்டிட்டோம்னா அது ஒரே மாதிரி நேரம் வந்துடும் நம்மளுக்கு. அதனால் அறுத்து முடிச்சுட்டு அந்த அடிப்பகுதியை பூரா நம்ம வெட்டினேன். ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு இப்போ ரோஸ் வேறு எடுக்காமல் இருக்குது, பன்னீர் ரோஸ் எடுக்காமல் இருக்குது, அரளி வேறு அம்மா எடுத்துகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. இதை முடிச்சுட்டு தான் நம்ம அங்கே போக முடியும். ஸோ நம்ம அந்த தூரெல்லாம் கரெக்டாக வர மாதிரி நம்ம வெட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து கொண்டு போனேன். வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த கருப்புலாம் நம்ம வெட்டும்போது அது கீழே போயிடும். ஏன்னா வாங்கும்போது கீழே அந்த கொலையில் கருப்பாக இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க சில பேர். அதனால் நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தமாக கொண்டு போயிட்டோன்னா அவங்க வாங்கிடுவாங்க. இப்போ நம்ம இப்போ தான் நட்ட குளம் அப்படின்றதுனால குளம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பன்னீர் ரோஸ் எடுக்க வந்துட்டேன். கரெக்டாக 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம மாசு பிச்சை அறுத்து முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. பன்னீர் ரோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ பூ வந்துட்டு இருந்துச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா ஒரு 20 நாளில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்க்கிட்ட ஒரு மருந்து அடிச்சிட்டோம், ஒரு 4 மருந்து அடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா பூ கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 3-3.5 கிலோ அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மறுபடியும் களை வெட்டி எரு வேறு அள்ளி போட்டிருக்கோம். இன்னும் ஒரு உரம் வேறு போடனே போட்டுட்டு நம்ம பூ வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்கணேன். ஸோ அந்த ஆரம்பித்து நான் பூ எடுத்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாமே நான் எடுத்துட்டேன். அனந்துட்டி அம்மா அரளி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அரளிப்பு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு 2-3 நாளை விட, அதனால் அவங்க வர்றதுங்க லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் அறுத்து முடித்து எல்லாம் ரெடி பண்ண அவங்க வர கரெக்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு நான் உசிலம்பட்டி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பூ வந்து காலையில் ரொம்ப பரபரப்பெல்லாம் போல், ஆக்சுவலி வியாழக்கிழமை வியாபாரம் நல்லாயிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் துளசிலாம் வேறு மலையிலேருந்து அறுத்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. மற்ற பூக்களுமே வந்துருந்துச்சு. ஓரளவுக்கு வியாபாரம் ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பாட்டுக்கு சைடுஸ்காண்டி வடை வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளோ வயிற்று நப்பிட்டு போனால் தான் அங்கே போய் வேலை நடக்கும், அப்படி இல்லைன்னா வேலை நடக்காது. ஸோ பயிர் குழம்பு வச்சுருந்தேன், என் சுண்டல் பயிர் குழம்பு. அப்படியே சாப்பிட்டு தோட்டத்துக்கு கிளம்ப வேண்டியதான். வடைக்கும் குழம்புக்கு நல்லா சுட சுட செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில். உளுந்த வடை, பருப்பு வடை, அதுக்கப்புறமா சமோசா, அதெல்லாம் வரவழையே பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு உசிலம்பட்டிலேருந்து பூப்பட்டிலேருந்து வரும்போதே. ஸோ அந்த வேலை நம்ம வயிற்று நிப்பிட்டு அதுக்கப்புறமா போய் மாட்டு வயிற்று நிப்பினேன். அந்த வேலை இருக்குல்ல, ஸோ மாட்டுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல தண்ணிக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இற போடுவேன் எப்பயுமே. தண்ணி ரொம்ப கீழே இருந்துச்சு, அதனால் 80 வந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கருவா கொண்டு வந்து தண்ணிக்கு விட்டாச்சு. அதுக்கப்புறமா செவலையும் பிடிச்சி வந்தாச்சு. இந்த கேப்பில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று எங்கேருந்தோ ஓடி வந்து நம்ம வீட்டுக்கிட்டே தெரியும். அது நம்ம ஆள் பக்கத்தில் போனாலே ஓட ஆரம்பிச்சிடேன் பயந்து. இப்போ தான் கொஞ்சம் ஆளை பார்த்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அப்படியே தண்ணி பாய்ச்சி கிளம்பிட்டேன். ஸோ அம்மா வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி மாசி பச்சை காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள சாப்பிட அனுப்பணும் அப்படின்ட்டு நான் வந்து அவங்கள மாற்றி விட்டேன் சாப்பிட போகிற சொல்லி. ஸோ இது வந்து நம்ம புதுசாக நட்ட மாசி பச்சை, அதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 நாள் ஆயிருக்கு.
இந்த தண்ணிக்கு அப்புறமா நம்ம அடுத்து கலவற்ற வேலை இருக்குது. இதுக்கு ஸோ தண்ணி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதியம் வீட்டுக்கு போய் ஒரு ரெஸ்ட்டு போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த அரளிக்காட்டில் வந்துட்டு உள்ளே இருக்க களையெல்லாம் வெட்டி விட்டுருந்தாங்க, வெட்டிட்டு வாங்கியாலெல்லாம் உழைச்சி விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கரைக்கு பூரா மண்ணை அணைக்கிற வேலை தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ சாயந்தரமாக தான் ஆரம்பித்தேன், போய் மதியம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு. ஸோ இது ஏன் வெட்டணும் அப்படின்ட்டா, இது வந்துட்டு உள்ள நம்ம மிளகா நட்டுருந்தோம் அரளிக்கு கூட, அது மிளகா வந்துட்டு சரியாக வராமல் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ அந்த மிளகாக்குள்ளேயே நிறைய புல்லாக இருந்துச்சு, குறிப்பாக இந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கிட்ட கண்டினியூஸாக மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த மழையினால வந்துட்டு பார்த்தீங்கன்னா புல் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு உள்ளே ஃபுல்லாமே, அதனால் வெறும் புதராக இருந்துச்சு. இப்போ இதெல்லாமே வெட்டி 2 நாளைக்கு முன்னாடி ஆளை விட்டு வெட்டி எல்லாத்தையும் காய போட்டு இப்போ இந்த புல்லெல்லாம் அரிச்சு வச்சுருக்கோம். ஸோ ஏன் வெட்டுறதுக்கான ரீசன் அப்படின்ட்டா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நானும் அம்மாவும் காலையில் ஒரு 4 மணியை போல் உள்ள பூ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு கண்ணாடி விரியம் பாம்பு வந்து அம்மா காலிலே உரசிட்டே போயிருக்கு, அது கால் பக்கத்துலேயே இருந்துட்டு. பட் ஆனால் கவனிக்கலைன்னா பூ நம்ம மேலே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாலும் கீழே சரியாக கவனிக்கலை. ஸோ இந்த புதராக இருந்ததுனால தான் பாம்பு உள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால தான் அப்படியே அடுத்த நாளே தண்ணி பாய்ச்சிட்டு ஆளை விட்டுட்டு எல்லாத்தையுமே வெட்டி காய வச்சாச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு புதரை கம்மி பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு உள்ள பாம்புலாம் வராது. ஸோ அதெல்லாம் எடுத்து கட்டி முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் தண்ணி ஓட்டி விட்டுருந்தேன், ஏன்னா நம்ம 4 நாளாக காய போட்டோமா, அதனால் தண்ணி விட்டால் தான் செடி கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி உரம் போட்டு பாய்ச்சிருக்கேன், பட் ஆனால் டைமில் அடுத்தட உரம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.